வணக்கம், வெல்கம் டு எஃபிஷியன். ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லா, நான் இங்கே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இந்த ஹேம்பர் வந்து வந்திருக்கு. இந்த ஹேம்பர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈத்காக தான் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இது வந்து ஹஸ்பண்ட்க்கு தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருக்கிறாங்க. தமிமன் ஃபேமிலின்னு போட்டிருக்கு. இந்த ஹேம்பர் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பிரிக்கவே மனசு வரல, அவ்வளோ அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நிறையா ஸ்வீட்ஸ் தான் இருக்குது. அதாவது சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. டேட்ஸும் இருக்குது உள்ளே. இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. இப்போ இதை பிரிக்கலை நான் இன்ஷாலா வந்து நான் அப்புறமா பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈத்காக தான் வந்திருக்கு. மேலே போட்டிருக்கு பாருங்கள், ஐடில் ஃபித்ரின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, கிட்ஸ்க்கெலாம் வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவு. அதனால் வந்து நம்ம போயிட்டு இன்றைக்கி ஈத்கான ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சஹருக்குள்ள சாப்பாடெலாம் வந்து குக் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா வந்து போயிட்டு வந்துட்டு எந்த வேலையும் வந்து செய்ய முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் சஹருக்கான சாப்பாடை வந்து நான் குக் பண்ணிட்டு போகிறேன். நான் வந்து குக் பண்ணலான்னு கிச்சனுக்கு வந்தால் எனக்கு முன்னாடியே இந்த தசீம் குட்டி வந்து குக் பண்ணுறதுக்காக வந்துடுவாங்க. அவங்க வீட்டில் யாராவது இருந்தால் கூட வந்து நான் கிச்சனில் இருந்தேன்னா அவங்க ஏன் கூடவே தான் இருப்பான். கேமரா வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன்னு அவனுக்கு தெரியும். அதனால என்ன மாதிரியான ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து சஹருக்காக ஃபிஷ் கிரேவி அப்புறம் ப்ரான் ரோஸ் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் வெங்காயம்லாம் வந்து உரித்து வச்சுருக்கிறேன். ஃபிஷ் கிரேவிக்கு தான் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் கிரேவி. அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதாவது நிறைய பேர் வந்து சஹர் என்ன நீங்கள் வந்து 5 மணிக்கு செய்கிறீங்க, 5 மணிக்கு மேலே சஹர் செய்யலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஒரு ஒரு ஊர்லேயுமே வந்து சஹர் டைம் அப்புறம் இஃப்தார் டைம் வந்து அந்த ஊரோட சன்ரைஸ் சன்செட் பொறுத்து தான் வந்து மாறி மாறி வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 7 ஓ கிளாக் மேலே தான் வந்து சன்ரைஸ் ஆகுது. இங்கே வந்து சுபோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 தான். அதனால் வந்து சஹர் டைமும் வந்து பார்த்திங்கன்னா 5:50 தான் முடியுது. அதனால தான் வந்து நாங்கள் 5 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு நாங்கள் நோன்பு வைக்கிறோம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்குறேன். அதையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி குக்கிங்க்கு தேவையான மிளகாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பறிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லா வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு வந்து மிளகாய் வந்து காய்க்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லோரும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கார்டனிங் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலையும் வந்து நான் வீட்லேயே பறிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கருவேப்பிலை பறிக்கிறப்ப நம்ம வந்து நுனியில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அப்போ வந்து அந்த இதுலேருந்து வந்து புதுசாக துளிர் விட்டு புது புது இலைகள்லாம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிஷ் கிரேவி வந்து பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஒரு திக்கான கிரேவி மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். எப்போவுமே ஆன மாதிரி வச்சோன்னா வந்து ரொம்பவே வந்து இந்த நோம்பு டைமில் வந்து மீந்து போயிடுது. ஏன்னா எல்லாருமே நோம்பு வச்சுருக்கிறதுனால ஆணம் வந்து அவ்வளோவா வந்து செலவாக மாட்டேங்குது. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக கறிவிடகம் சேர்த்துருக்கிறேன். அது கூட பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கறிவிடகம் இல்லைன்னா கடுகு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு 2 வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கறதுனால தக்காளி வெங்காயம்லாம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து குக் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா தசீம் குட்டி என் கூடவே இருந்துக்கிட்டு நான் குக் பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் வந்து கிரேவியோட கலர் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் புளி தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மீன் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தூள், ஜீரகத்தூள், என்னென்ன மீன் கறிக்கு வந்து சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நம்ம தசீம் குட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா கூட வந்து வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு ஆடம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே வந்து நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்குறதுனால கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டன் பாம்ஃப்ரெட் அப்படிங்கிற மீன் தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த வவால் மீன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இதோட பேர் சரியாக தமிழில் என்னான்னு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள். மீன் வந்து சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவியில் வந்து கோட் ஆகிற மாதிரி ஒரு டைம் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மீனை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மீன் குக் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ப்ரான்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரான் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வந்து ஒரு நூல் மாதிரி இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க, அதை எடுத்துருங்க. அதோடவே வந்து நம்ம குக் பண்ணோம்னா ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடும். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து அது ஒத்துக்காது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ்ட் தான் வந்து வைக்க போகிறேன். தசீம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டான். அவனுக்காக தான் வந்து முக்கியமாக ப்ரான் ரோஸ்ட் வந்து நான் பண்ணுறேன். ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு சாப்பிடுவான். இன்றைக்கி வந்து நான் கிரேவி மட்டும் தான் நான் வைக்கிறேன். அதனால் வந்து ப்ரான் வந்து அவனுக்கு ரோஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ப்ரான் ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபிஷ் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆயிருச்சு. ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சைடு மட்டும் நல்லா மசாலாவில் வந்து குக் ஆகியிருக்கும், இன்னொரு சைடு அவ்வளோவா வந்து மசாலா டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ இந்த ஃபிஷ் கிரேவியில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஸ்டோவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஃபிஷ் கிரேவி வந்து நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரான் ரோஸ்ட் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரான் ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக ரொம்ப வந்து ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான உப்பு வந்து நான் இதுலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த கலரில் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ப்ரான் ரோஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ இந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவுமே வந்து தனியாக சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த ப்ரான்ஸ்லாம் வந்து சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மசாலாவில் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் வந்து இந்த ப்ரான்ஸில் வந்து நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து குக் ஆகட்டும். இதிலே வந்து தண்ணி விட்டு அப்படியே குக் ஆகும். இப்போ இந்த ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டு குக் ஆகியிருக்கு பாருங்கள். இது ஒன் சைடு வந்து இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிரேவியும் வந்து நல்லா சூப்பராக செட் ஆகிருச்சு. நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது. ப்ரானும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே வந்து நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ வந்து இதில் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் ரோஸ்ட்டும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் வந்து ஷஹருக்கு தான் சாப்பிட போகிறோம். எப்போவுமே வந்து நான்வெஜ் ஏதாவது குக் பண்ணோன்னா நம்ம உடனே வந்து கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணிடணும். நான் வந்து இப்போ வெளியில் போகிறதுனால லைட்டாக மட்டும் அடுப்பை மட்டும் தொடச்சி விட்டுற போகிறேன். இல்லைன்னா வந்து அந்த நான்வெஜ் சமைச்சதோட ஸ்மெல் வந்து கிச்சனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் முக்கியமாக மீன்லாம் சமைச்சோன்னா கண்டிப்பாக வந்து உடனே வந்து க்ளீன் பண்ணிடணும். நான் இதை வந்து லைட்டாக மட்டும் இப்போ தொடச்சி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டோவ் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி 2 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து 2 மணிக்கு கிளம்பினோம், ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா செம்ம ஜாமாக இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு நாங்கள் வந்து சேர்கிறதுக்கே. ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம் வீட்டிலேருந்து, ஆனால் வந்து 1.5 மணி நேரம் கிட்டே வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஜாமாக இருக்குது. பத்ததுக்கு வெயில் வேறு ரொம்பவாக இருக்குது. நோம்பு வச்சுட்டு எப்படிடா ஷாப்பிங் பண்ண போகிறோன்ருக்கு. சாட்டர்டேங்கிறதுனால இவ்வளோ கூட்டமாக இருக்கா என்னன்னு தெரியல, ரொம்பவே கூட்டமாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு நார்மலான பெருநாள் வந்து கொண்டாட போகிறாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து கிளம்பி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலேஷியனுக்கு தேவையான மலாய் ட்ரெஸ் தைக்கிறதுக்கான துணிலாம் வந்து இங்கே இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்க்குறதுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ரொம்ப வந்து ரஷ்ஷிங்காக இருக்குது. இந்த கடையிலாம் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஷாப்பிங் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பெருநாளைக்கு மொதல் நாள் வேறு வந்து பார்த்திங்கன்னா 85% வந்து டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கே இப்படி இருக்குது, அன்னைக்கு எப்படி இருக்குமோ தெரியல. கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மூவ் ஆகிற மாதிரியே தெரியல, அப்படியே தான் ஒரு ஒரு இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லூலுக்கு தான் போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா லூலு என்ட்ரன்ஸ்லேயே வந்து எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வந்து கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லூலு உள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேம்பர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு ஆல்ரெடி ஒரு ஹேம்பர் வந்திருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு தோணலை, ஆனால் வாங்கி யாராவது அனுப்புனா தானே நல்லாயிருக்கும். கிராசரி செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை. ட்ரெஸ் செக்ஷன் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. தசீம் குட்டிக்கு வெளியில் வந்தாலே போதும், ஓடிக்கிட்டே இருப்பான். இங்கே லூலில் பார்த்திங்கன்னா நிறைய புதுசாக ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஆனால் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோவா இருக்க மாதிரி தெரியல. ஒருவேளை நம்ம லாஸ்ட்டாக வந்ததுனால முடிஞ்சு போயிடுச்சா என்னன்னு தெரியல. இருக்கிறது ஏதாவது பார்த்து வாங்கிட்டு போக வேண்டியதான். சாரீ செக்ஷன்லாம் அவ்வளோவா எதுவும் பிடிச்ச மாதிரியே இல்லை, அதனால் வந்து டாப்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்திருக்கேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்ன வச்சுருந்தாங்களோ அதே தான் இருக்குது. அதுலேயே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போக வேண்டியது தான். நானும் ஃபராவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கூட ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து பில் கவுண்டரில் பே பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸாக நிற்கிறோம். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்படி தான் இருக்குது. இதிலே வந்து ரொம்ப டயர்டாகிடுது இந்த மாதிரி நின்று நின்று வந்து வாங்குறதுல.
ஒரு வழியாக லூலூவில் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஹிஜாப்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கடைக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவ்வளோ க்யூ நிற்கிது, அவ்வளோ கூட்டம் நிற்கிது. ஒரு ஒரு கடையில் ஆளே இல்லை, அதனால வந்து எதுவும் இங்கே வாங்கவும் முடியல. சரி, இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேருந்தும் கிளம்பியாச்சு. ஆனால் நிறைய மாதிரி ஹிஜாப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க. இன்ஷால்லா இன்னொரு நாள் தான் வந்து ஹிஜாப்ஸ்லாம் வாங்கணும். நான் ட்ரெஸ்ஸும் கூட ஒழுங்காக வாங்கி முடிக்கல. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு தசைனுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகோக்கு வந்தால் இங்கே வந்து குரூப் குரூப்பாக வந்து உட்காந்துருக்குறாங்க கீழே. எல்லாருமே வந்து ஷாப்பிங் பண்ணி டயர்டாகி உட்காந்துருக்காங்க போல். நோம்பு வச்சுருக்கிறதுனால எல்லாருக்குமே சீக்கிரமாகவே வந்து டயர்டாகிடுது. சோகோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நல்லா சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வந்ததுக்கு இதை மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து ஷாப்பிங் பண்ணுறத விட அதுக்கு மேலே வந்து பில் கட்டுறதுக்கு க்யூவில் நிற்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய க்யூ நிற்கிது. நிற்க முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கிற டைம் வந்துடும். தசீமுக்கு வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரிங்க் வந்து வாங்கி கொடுத்தேன். அது கூட சேர்த்து எங்களுக்கும் வந்து நோம்பு திறக்கிறதுக்காக வாங்கிக்கிட்டோம். நோம்பு திறக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் ப்ரீ புக் பண்ணால் தான் வந்து நம்ம உள்ளே போய் சாப்பிட முடியும். ஏன்னா வந்து அவ்வளோ வந்து கூட்டமாக தான் இருக்கும், எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதோடு வந்து கிளம்ப போகிறோம், வேறு எங்கேயும் வந்து நாங்கள் போகலை. ஹஸ்பண்ட் வந்து தராவை தொழுறதுக்காக வந்து வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு திரும்ப போகவும் பார்த்திங்கன்னா ஜாமாக தான் இருக்குது. இதோடு நான் வந்து இந்த வ்ளாக் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் வந்து கண்டிப்பாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.